நைன்டிஸ் கிட்ஸ் வந்து குட்டியாக வந்து கோகோனட் வந்து வளரும் போதே கீழே விழுந்துடும் மரத்துல இருந்து, அதை எடுத்து தொடப்பு குச்சி வச்சு ஒரு டாய் செய்வாங்க. அதை எப்படி இப்படி சுத்தணும்னா சூப்பராக டக் 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 டக்குன்னு சூப்பராக சவுண்ட் வரும். அதை இன்றைக்கி செஞ்சு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுக்கும் அப்படியே சொல்லி கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல் தான், வாங்க மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். இது வந்து நம்ம இரும்பு கம்பி ஓட போடுறதுக்காக தேவை, இல்லை நீங்கள் வந்து தொடப்பு குச்சியிலே பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரெண்டு கோகோனட் பிஞ்சி, இது வந்து நீங்கள் கோகோனட் மரம் கீழே போய் பார்த்தீங்கன்னா இது நிறையா கீழே விழுந்திருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், நான் வந்து ரெண்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து தெரு பெருகிற குச்சி, தென்னந்தொடப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் விளக்கு மரம்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஆயா எடுத்து உடச்சா செம்மத்துட்டு திட்டுவாங்க. ஆட்டையை போட்டு வந்துட்டாங்க. ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்போ வந்து இந்த பிஞ்சிக்காயை வந்து எடுத்துக்கிட்டு நடுவில் நல்லா சென்டரில் ஒரு ஹோலும், நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வந்து ஹோல் போடணும். இப்போ நான் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. காய்ஸ் ஃபோட்டோ வந்து போட்டாச்சு சென்டரில், அதுக்கப்புறம் சென்டருக்கும் பக்கத்தில் இந்த பக்கத்தில் லெஃப்ட்டு ரைட்டு போட்டு இந்த குச்சி வந்து நான் அந்த விளக்குமார் குச்சியில் நடுவில் எடுத்திருக்கேன். மீடியமாகவும் மீடியமாக இருக்கணும், தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம சைடில் ஓட்டை போட்டதில் வந்து இப்படி குத்திக்கணும். குத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக வளைக்கணும், உடையக்கூடாது, இது சேஃப்டியாக பண்ணணும். கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உடையாமல் நம்ம சூப்பராக வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த குச்சி வந்து சென்டராக பண்ணணும். இது வந்து நல்லா கொஞ்சம் குண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது நல்லா வந்து கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் நாமம் போட்ட மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த கைஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். இந்த ரெண்டு குச்சியை வந்து கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டுக்கப்புறம் இந்த குச்சி வந்து இப்படி இருக்கும், லூஸாக இருக்கும், அதை வந்து நம்ம இது வழியாக போயிட்டு அது வழியாக வரணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்துடணும், இன்னமும் புரியலன்னா இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் வந்து இப்படி போட்டிங்கன்னா இது வந்து லூஸாக இருக்கும், நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இப்படி போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு குச்சி எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி செகண்ட் குச்சியும் அதே சேம் சைஸில் போட்டுடணும் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது, டூ கேர் கிட்ஸ்க்கு தெரியாது, நைன்டிஸ் கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸ்க்கு நிறைய பேர் தெரியும். இப்போ இதை வந்து சேர்த்து வச்சு ரெடி, 1 2 3 ஸ்டார்ட் கோ. வாவ் செம. இங்கே பாருங்க சவுண்டு சூப்பராக இருக்கு. இது இதோட நாலேஜ் நிறைய பேருக்கு தெரியாது, எப்படி சுற்றுதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இதை வந்து ட்விஸ்ட் பண்ணும் போது அந்த வைப்ரேஷனில் இப்படி திரும்பி ட்விஸ்ட் ஆகி அது வந்து சுற்றுது பாருங்க. இல்லைனா இப்படி பண்ணால் கூட அது சவுண்ட் வரும், அதுக்கு பதில் தான் நம்ம ஸ்பீடாக சுற்றுறோம். நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க சவுண்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்தா லைக், நெக்ஸ்ட் இருங்க இருங்க இருங்க, நீங்கள் இதை போய் தெரு திருப்பாக எங்கடா தேடுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காகவே நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா எல்லார் வீட்லேயும் பொதுவாக எரேசர் கண்டிப்பாக இருக்கும், அதை வச்சு நம்ம ஏன் செய்யக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். அதை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். டன் டடாய், இங்கே பாருங்கள் ரப்பர்லேயே செஞ்சு வச்சுருக்கேன், எரேசர் இது, எரேசரில் இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், இதே சவுண்ட் தான் அதுலேயும் வருது. கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணால் சூப்பராக சவுண்ட் வருது. நீங்கள் தெரு தெருவாக தேட தேவையில்ல, நீங்கள் வீட்டிலே வந்து எரேசர் வச்சு ஈஸியாக செஞ்சு நீங்கள் விளையாடவும் விளையாடலாம், அதே மாதிரி சின்ன பசங்களும் சொல்லி கொடுக்கலாம். ஓகே பாய்.